ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிற படத்துடைய பேர் வந்து சோரி. இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு, டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய முதல் சீனில் வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி வந்து ஒரு சுகர் கேன் ஃபீல்டுக்குள்ளே துரத்தப்படுற, யாரோ ஒருத்தர் துரத்துறாங்கன்னு பயந்து பயந்து ஓடுறாங்க. அப்போது ஒரு சின்ன பையனுடைய கை ஒன்று வருது, அந்த கையில் வந்து ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை வச்சுக்கிட்டு ஒன்று அவளை வாங்க வைக்குது. அந்த கத்தியை வாங்கினதுக்கப்புறம் அவளே அவள் வயிற்று கீழ்த்து கொள்வதற்காக ஒரு கை மட்டும் அவளை வந்து ட்ரை பண்ணுது. அவள் யாரோ எதையோ ஒன்று பார்த்து பயந்து அவளோட வயிற்றை கிழிச்சிக்கிறா. இதுதான் ஓப்பனிங் ஷாட். இந்த ஓப்பனிங் ஷாட் வந்து ரொம்ப டெரரான ஒரு ஓப்பனிங் ஷாட்டாக ஓப்பன் ஆகுது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாக்ஷின்ற ஒரு பொண்ணு வந்து சிட்டியில் இருக்கா, அவளுடைய புருஷன் வந்து ஹேமந்த். அவள் நிறைய மாத கர்ப்பிணியாக ஒரு என்ஜிஓவில் வேலை செய்கிறா. இந்த ஹேமந்த் வந்து ஒரு கடங்காரங்கிட்ட கடன் வாங்கினதுனால அவங்களுடைய டிரைவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தலைமுறைவாக இருங்க, பணம் ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட கிராமத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த சுகர் கேன் ஃபீல்டுக்குள்ளே ஒரு தனியாக நடுவில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் அவங்க தங்க வைக்கிறாங்க. அந்த வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அப்போது அந்த டிரைவருடைய பொண்டாட்டி வந்து அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு கதை சொல்ல வராங்க. அந்த வீட்டில் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது. அந்த கதை இன்னும் கொஞ்சம் அமானுஷத்தை ஏற்படுத்துது. அந்த சாட்சிக்கு மூன்று குழந்தைகளுடைய ஆவிகள் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெண் தெரிய ஆரம்பிக்கிறா. ஸோ இதுக்கு ஏன் அவங்கள வந்து அந்த மூன்று குழந்தைகள் தெரியுது, அந்த மூன்று குழந்தைகளுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன, இப்படியான பல விஷயங்களை வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து விவரிக்கிறாங்க. ஸோ இந்த படம் என்ன மாதிரியான உணர்வுகளை கொடுக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு தனி வீட்டில் ஒரு மிக ரொம்ப லிமிட்டட் கேரக்டர்ஸோட ஒரு பொண்ணு, அதுவும் நிறைமாத கர்ப்பிணி, தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காகவும் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு மித்தை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதற்கு பின்னாடி இருக்கிற அமானுஷ்யங்களையும் வந்து கண்டுபிடிக்கிறான்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ இந்த கதை அதில் நடிச்சிருக்கிற நுஸ்ரத் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இந்த கதையை வந்து டேக் ஓவர் பண்ணது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் தி படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அன்சுல் சோபே தான் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்கார். முக்கியமாக அந்த சுகர் ஃபேன் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற வீடு, அதுக்கான லைட்டிங்ஸு, மேலே இருக்கிற டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், இப்படி பல விஷயங்களுக்கு வந்து அவர் யூஸ் பண்ண ஆங்கிள்ஸும் சரி, அந்த அதை வந்து நம்மளோட விஷுவலாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணதும் சரி, அந்த பாழும் கிணறு ஒன்று, அந்த கிணறுக்குள்ளே இருக்கிற ஷார்ட்ஸு, இப்படி பல விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நம்மளை எரியாவாக இருந்துச்சு. அந்த 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 பயத்தை கொடுக்கக்கூடிய மியூசிக்காக இருந்துச்சு. ஒரு சில ஷாட்களில் வந்து வரக்கூடிய பயமுறுத்தக்கூடிய ஷாட்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம். இதோடைய ப்ளஸ் இதெல்லாம் இந்த இந்த படத்தில் நடிப்பு நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, சினிமா இருக்கிற லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பாய்லர் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் அந்த ஸ்பாய்லர் சொல்லாமல் இந்த படத்தில் சொல்ல போகிற விஷயம் வந்து பெண் குழந்தைகள் அழிப்பு பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அதற்கு பின்னாடி இருக்கிற மூடநம்பிக்கையை பற்றி பேசுகிறாங்க. அந்த மூடநம்பிக்கை எப்படியெல்லாம் வந்து லீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க கிளைமேக்ஸாக. அந்த ட்விஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பாதி படத்தில் கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்மளால கூட. பட் ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் விஷயத்தையும், பெண் குழந்தைகள் அழிப்பு பற்றியும், மூடநம்பிக்கைகளை பற்றியும் நார்த் இந்தியன் படங்களில் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவும் இருக்குது, ஒரு டீசெண்டான த்ரில்லராகவும் இருக்குது. ஒரு லென்த்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. மற்றபடி ஒரு வெல்மேட் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். வணக்கம். moviewood.in மாதம் 30 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பல வெப்சீரியஸ்கள், வீடியோ ஷார்ட் ஃபிலிம்ஸு, வீடியோக்கள், திரைப்படங்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், இப்படி பல மொழிகளில் நீங்கள் பார்க்கலாம். வெறும் 30 ரூபாய்க்கு கொடுத்தா பார்க்கலாம். இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.